வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இந்த வீடியோல குயில்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக மனிதர்களிடம் போராடி போராடி தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்துல பல உயிரினங்கள் தோத்துக்கிட்டு இருக்குது சில உயிரினங்கள் தோத்தே போச்சு என்ன போராட்டம்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய இனத்தை பெருக்கும் முயற்சியிலையோ இல்லை தன்னுடைய இனத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியிலையோ பல உயிரினங்கள் தோத்து அழிஞ்சே போயிடுச்சு சில உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த வரிசையில் குயில்களுக்கும் மனிதர்களான நிறைய பிரச்சனை அப்படின்னா கூட குயில்களுக்கு மனிதர்கள் மட்டுமே பிரச்சனை இல்லை பொதுவாகவே இறைவனுடைய படைப்பிலேயே குயில்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வச்சு இறைவன் படைச்சிருக்கிறாரு கூடு கட்ட தெரியாது அடை அடைகாக்க தெரியாது அப்படின்றது மட்டும் பிரச்சனை இல்லை இன்னும் சில பிரச்சனைகளை குயில்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு தன்னுடைய இனத்தை பெருக்கும் முயற்சியில் பல உயிரினங்கள் போராடிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் குயில்களுடைய போராட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதற்கு காரணம் இறைவனுடைய படைப்புடன் சொல்லலாம் இப்போ அதிகாலை நேரங்களில் நம்ம குயில்கள் கூறுவத பார்த்து இப்போ ஒரு குயில் தூரத்தில் கூவோ அதை தொடர்ந்து இன்னொரு குயில் வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கூவோ ஒரு குயில் எத்தனை முறை கூவுதோ இந்த குயில் அத்தனை முறை கூவோ முதலில் கூவுவது பெண் குயிலாக கூட இருக்கலாம் அதிகாலை நேரங்களில் கூவுவது பெண் குயில் வச்சுக்கோங்க பகல் நேரங்களில் அதிகமாக பெண் குயில்கள் கூவுவதில்லை இப்போது குயில்களில் சில விதங்கள் இருந்தால் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குயில்களில் அந்த கருமை நேரத்தில் கூடிய கரும் அந்த வெண்மை நிறத்துல புள்ளி வச்சிருக்க கூடிய பார்த்துருப்பீங்க அது பொறி குயில் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இரண்டு விதமான குயில்கள் இருக்கும் நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா இரண்டு குயில்களும் வெவ்வேறு இனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம் ரெண்டு ஒரே இன ஒரே வித பரவ தான் இந்த ஆண் குயில் பெண் கோயில் இந்த இரண்டு கோயில்கள்ல ஆண் குயில்கள் தான் பெண் கோயில்களை விட அதிகமான விதத்துல கூகுகிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பெண் கோயில்கள் பார்த்திங்கன்னா ஐந்துக்கும் குறைவான விதங்கள்ல மட்டும்தான் ஒலி எழுப்ப முடியும் இசைக்க முடியும் ஆனா ஆண் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து விதத்துக்கு மேலே ஒளி எழுப்பக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்போது இரண்டு கோயில்களுமே பார்த்தீங்கன்னா கூடு கட்ட தெரியாது அப்படின்றதுனால மரக்கிளைகளில் தான் அதிகமாக ஒளிஞ்சிருக்கும் அதாவது மனிதர்களை பார்த்தா பல உயிரினங்கள் பூச்ச சுவாவமோ இல்லை பயந்துட்டோ பறந்து போயிடலாம் இல்லை ஓடி போயிடலாம் அது மாதிரி கோயில்களுக்கும் மனிதர்களை பார்த்தா மிகுந்த பயம்னு சொல்லலாம் அதனால் மறைந்தே இருக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்கும் இப்போது இந்த ஆண் கோயிலுடைய வேலை என்னென்னு பாருங்கள் காகங்கள் எங்கே கூடு கட்டுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே வரும் அதுக்கு முன்னாடி இந்த பெண் குயில் உள்ளேயே இருந்துட்டு இருக்கும் போய் தேடிக்கிட்டே இருக்கும் தேடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு காகத்தை கண்டுபிடிக்கிட்டு அந்த காகம் கூடு கட்டிகிட்டு இருக்கிறத இந்த ஆண் குயில் பார்க்குது பார்த்த உடனேயும் ஒரு கூவல் எதுக்குன்னா பெண் குயிலுக்கு இந்த மாதிரி காகத்துடைய கூட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்றது அதாவது அதுதான் பலவிதங்கள் ஒளி எழுப்பும் பொழுது இந்த பெண் கோயிலும் புரிந்து கொள்ளுது புரிந்து கொண்டதுக்கப்புறம் அது இணையை சேர தயாராகுது காகங்கள் இணையை சேர்ந்து முட்டை வைக்கிற டைமும் பெண் கோயில் சேர்ந்து முட்டை வைக்கிற டைமும் ஒரே டைம் இருக்கும் இதையெல்லாம் அந்த ஆண் குயிலும் பெண் குயிலும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது அதிகமாக இதை வந்து கண்காணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் கோயில்தான் கோயில்கள் இணையை சேர்ந்து பெண் குயில் முட்டை வைக்கிறதுக்கு தயாராயிருச்சு அதே மாதிரியே ஆண்காகம் பெண்காகவும் இணை சேர்ந்து பெண்காக முட்டை வைக்க தயாராயிருச்சு பெண்காகம் எப்போ முட்டை வைக்கிறதோ அதே சமயத்திலேயே தான் இந்த பெண் குயிலும் முட்டை வைக்கணும் ஏன்னா அப்போ தான் இரண்டுமே ஒரே சமயத்தில் அடைகாக்கப்பட்டு பெண் குயிலும் முட்டையிட்ட அந்த குஞ்சுகள் வெளியே வரும் அதனால் இந்த குயில்கள் எந்த அளவுக்கு கண்காணிச்சிருக்கணும் அது அந்த ஆண் குயில் எவ்வளவு ஒரு அசாதாரணமான முறையில் இந்த அந்த காகங்கள் எப்போது இணை செய்கிறது எப்போது வந்து முட்டை வைக்குது அப்படின்றத அது கண்டுபிடிச்சிருக்கணும்னு பாருங்கள் நம்ம நினைக்கிற அளவுகளில் தீவிரமாக கண்காணிச்சா மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும் இப்போது காகத்துடைய கூட்டுக்கு போய் பெண் குயில் முட்டை வைக்கிறோம் இது அவ்வளோ சாதாரணமான விஷயமில்லை இதுக்கு தான் உயிரையே பணைய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் குயில்கள் தள்ளப்படுது முதல்ல இந்த ஆண் குயில் என்ன பண்ணுது காகத்துடைய கூட்டுக்கு போகுது அந்த கூட்டில் காகங்கள் ஒன்றோ இல்லை ரெண்டோ இருக்கலாம் ஜோடியாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த காகங்களை அதை சீண்டி பார்க்குது அதாவது கொஞ்சம் கோவப்படுத்துகிற முறையில் உடனே இந்த காகங்கள் அதை துரத்த ஆரம்பிக்குது துரத்துது துரத்துது எவ்வளவு தூரம் வேணால் குயில்கள் துர துரத்தும் பொழுது போயிட்டே இருக்கும் காரணம் எவ்வளவு தூரம் தள்ளி போதோ அந்தளவுக்கு குயில்களுக்கு நல்லது காரணம் பெண் கோயில் போய் இந்த காகங்கள் துரத்தும் பொழுது கூட்டை விட்டு வெளியே போயிருக்கு பார்த்தீங்களா அந்த காகங்கள் இல்லாத நேரத்தில் தான் போய் முட்டையிட முடியும் முட்டையிட்றதுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பத்து இருபது செகண்டுக்குள்ளே இதெல்லாம் முடியணும் அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க இது ரொம்ப கொடுமையான கஷ்டமான விஷயம் இந்த முயற்சியில் துரத்த படக்கூடிய இந்த ஆண் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான கடுமையான முறையில் தாக்கப்பட்டு சில நேரங்களில் கொல்லப்படலாம் அதே மாதிரியே அந்த கோயிலில் ஒரு காகம் துரத்திட்டு ஒரு காகம் கூட்டுக்கு வந்துருச்சுனாலோ இல்லை ஒரு காகம் மட்டும் துரத்திட்டு போய் அந்த காகம் கூட்டுக்கு வந்துருச்சுனாலோ இந்த பெண் குயில் முட்டை வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுனா அந்த குயிலும் தாக்கப்படும் தாக்கி சில நேரங்கள் கொள்ள யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்ட்டு எப்படியோ ஒரு வழியாக போராடி காக்கையுடைய முட்டையில் ஒரு முட்டையை கீழே தள்ளிட்டு இது முட்டை வைக்குது காரணம் என்னென்னா காக்கைகளுக்கு கணக்கு தெரியும் ஆனால் காக்கையுடைய முட்டையும் குயிலுடைய முட்டையும் சற்றேதான் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது அப்படின்றதுனால காக்கைகள் கூட வச்சுட்டு அடகாத்துக்கும் மறுபடியும் அதே காக்கையுடைய கூட்டுக்கு இந்த குயில்கள் வர முடியாது ரொம்ப கஷ்டம் வர்றது இந்த ஒரு நாள்லயே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்கும் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் இப்போது ஏற்கனவே இந்த காக்கைகளை கண்காணிக்கும் பொழுது வேறொரு காக்கையுடைய கூட்டையும் கண்காணித்து வச்சிருக்கோம் இந்த ஆண் குயில் அடுத்தது அடுத்த முட்டை இடறதுக்கு அங்கே போயிடுவாங்க எப்படியோ காக்கையினுடைய கூட்டில் முட்டைகளை இட்டுறாங்க காக்கைகளும் அடை இறக்குது காக்கையுடைய குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா வெளிவரதுக்கு பதினெட்டு நாட்கள் ஆகலாம் ஆனால் குயிலுடைய குஞ்சுகள் வெளிவரதுக்கு பதினாலு நாட்களில் சீக்கிரமாக வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் காக்கையும் தன்னுடைய குஞ்சாக நினச்சி இறை ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னு பாருங்க கடவுளுடைய படைப்பு அப்படின்றது தான் அந்த வெளிவரக்கூடிய அந்த குயில் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் காக்கையுடைய குரல் மாதிரியே இருக்கும் அந்த கட்டை குரலில் கத்திக்கிட்டு இருக்கும் ஒரு மாதத்து வரைக்குமே தன்னுடைய குஞ்சு தான் தன்னுடைய குஞ்சுதான்னு நினச்சிட்டு இறை ஊட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் கழித்து தான் அந்த இசைக்கே முன்னோடியான குயிலுடைய கூவல் அப்படியே அந்த குஞ்சுகளேருந்து வெளியே வரும் ஒரு மாதம் கழித்து அந்த குயிலுடைய கூவல் வர 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 காக்கை புரிந்து கொள்ள ஆரம்பிக்குது இது தன்னுடைய குஞ்சு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் துரத்த ஆரம்பிக்குது அந்த குஞ்சுகள் துரத்துனதுக்கப்புறம் அப்புறம் போய் சின்ன சின்ன மரங்கள் குறுமுற வகைகளில் இந்த சர்க்கரை புற மரமெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மரத்துலலாம் போய் தஞ்சமடையும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற பழங்களையும் கிடைக்கிற பூச்சிகளையும் சாப்பிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்து ஒரு வருடம் கழித்து இனப்பெருக்கத்துக்கு அது தயாராகிடும் இப்போ இதில் ரொம்ப கஷ்டமான விஷயங்க குயிலாக பிறந்தா கூட பெண்ணாக பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காக்கை அடை காத்து குஞ்சு பொறிக்கும் பொழுது வெளிவரக்கூடிய அந்த குயில் குஞ்சுகளில் ஆண் குயிலாக இருந்ததுன்னா கூட தப்பிச்சுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண் குயில் கருமை நிறத்தில் இருக்கிறதுனால ஆனால் அதுலேயும் பெண் குயிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இறக்கை முளைக்கும் பொழுதே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே அது பெண் குயிலாக இருக்கிறதுனால குயில் குஞ்சு தான் அப்படின்ட்டு ஏன்னா பெண் குயிலுடைய நிறம் அப்படி அதனால் கொத்தி கொண்ணிடும் இல்லை கொத்தி கீழே தள்ளிடும் அதனால பெண் குயில்கள் இறக்கக்கூடிய பெண் குயில் குஞ்சுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு தான் சொல்லுவாங்க குயிலா பிறந்தா கூட பெண்ணா பிறக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கொடுமையான விஷயங்க இப்போ அடுத்தது காக்கையோட கூடுகள் கிடைக்கல என் அப்படின்னா என்ன பண்ணுவோம் குயில்கள் அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்கு பாருங்க இது மாதிரியான நேரங்கள்ல என்ன பண்ணுது அந்த பெண் கோயில் சிறிய வகை பறவைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கூட்டில் போய் முட்டையை வச்சிருக்க அதுக்கப்புறம் தான் சோதனை காலமே எதுக்கு அந்த சிறிய வகை பறவைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இந்த குயில் குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த சிறிய வகை தாய் பறவை அடைகாத்து எப்படியோ குஞ்சு புரிஞ்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த குயில் குஞ்சு பிரம்மாண்டமான உருவ தடையுது அதாவது இதனுடைய சொந்த குஞ்சுகளை விட குயில் குஞ்சு கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வளர வளரவே இந்த சிறிய வகை தாய் தந்தை பறவைனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இறை எடுக்காம ஓய்வெடுக்கவே முடியாதுங்க இறை எட்டு வந்து இந்த குயில் குஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது பிரம்மாண்டமான உருவ தடையுது அதாவது அந்த சிறிய வகை பறவைகளுக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மடங்கு கூட பெருசா இருக்கலாம் ஆனா இதனுடைய சொந்த குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா சிறுசா இருக்கும் இது புரிந்த வெளியே வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான உருவத்தை அடைய அடைய அதை என்ன பண்ணணுன்னா அந்த குயில் குஞ்சு அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு அந்த சிறிய வகை பறவைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுகளை நசுக்கியே கொண்டு விடுது இது அந்த சிறிய வகை பறவைகளுக்கு ஒரு பெரிய சோதனையாக சொல்லலாம் இது இறைவனுடைய படைப்பு இந்த பிரச்சனையில் வந்து குயில்களை நம்ம குறை சொல்ல முடியாது படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சிறிய வகை பறவைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறதில்ல அதிகமாக காக்கையுடைய கூட்டில் தான் இது போய் முட்டை வைக்கும் சில நேரங்களில் கூடு கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய இனத்தை பெருக்கும் முயற்சியில் தான் சிறிய வகை பறவைகளுடைய இதில் கூட்டில் முட்டையை வைக்கிது இப்போது சிறிய வகை பறவைகளுக்கு இறை பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படியே இறை எட்டு வருது அந்த குயில் இப்படி கூட்டில் படுத்துட்டுருக்கு அப்படின்னா குயில் மேலே போய் உட்காந்துட்டு அப்படியே தலையில் ஊட்டும் இந்த குயில் குஞ்சு அப்படி இப்படி அப்படி மேலே பார்த்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுருக்கும் அதை பார்த்துக்க அந்த குயில் குஞ்சு இந்த சிறிய பறவை பறவைகளோடு எவ்வளோ பெருசு இருக்கும் இந்த சிறிய பறவைகள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ குயில்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க நம்மளால் குயிலுடைய இனத்தை தக வைத்துக்குள்ளே என்ன உதவி செஞ்சிட முடியும் அப்படின்னு பார்க்குறவங்க நினைக்கலாம் இதுக்கு சில வழிகள் இருக்குது குயில்களை அதிகமாக நான் சர்க்கரை பழ மரத்தில் பார்த்துருக்கேன் கருவேப்பிலை அந்த குறுமர வகையை சேர்ந்தது உங்களுக்கு தெரியும் அது அது வந்து பழங்களை சாப்பிட்றதுக்காக வரும் அதே மாதிரியே சில குறுமர வகைகளில் சில பெரிய மர வகைகளில் குயில்களை பார்த்துருக்குற அதிகபட்சமாக சர்க்கரை பழமரம் ஏன்னா மறைவை ஏற்படுத்தக்கூடிய மரம் அப்படின்றதுனால அதில் குயில்கள் வந்து தஞ்சமடையும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அது மரக்கிளைகளில் தான் தங்கி ஓய்வு எடுத்துட்டுருக்கும் அதுக்கு மறைவான மரக்கிளைகள் உள்ள மரங்கள் தேவை சிறிய வகை மரமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும் அது மாதிரியான மரங்களை நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சு மரத்தோம் வளர்த்தணும் வைக்கணும் இப்போ இடம் வைக்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் பாங்க பத்து லட்சம் பாங்க எட்டு லட்சம் பாங்க ஏரியாவை பொறுத்து இடத்துடைய விலை மாறுபடுது ஆனால் இடத்துடைய விலை அதிகம் தான் அந்த இடத்து அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மரங்களை வச்சு வளர்த்துறது செடிகளை வச்சு வளர்த்துறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் வீட்டுக்கு வெளியே கூட வச்சு வளர்த்துங்க இடம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மரங்களை வளர்த்துங்க ஏன்னா பல உயிரினங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது நீங்கள் அப்படி வச்சு வளர்த்தும் பொழுது சர்க்கரை மரமோ இன்னும் சில மரங்களை குயில்களுக்கு மட்டும் தஞ்சமாக இருக்கிறது இல்லை மற்ற பறவைகளும் கூடு கட்டிக்கும் சர்க்கரை மரத்தை வந்து சில பேர் வெறுக்கறக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வவ்வால்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால வவ்வால்கள் சுற்றுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை அதனால தயவு செஞ்சு இது மாதிரியான மரங்களை வளர்த்து குயிலுடைய இனத்தை பெருக்கும் முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம் இந்த குயில்களுடைய இனம் வந்து பெருக்கிறதுல ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்துட்டீங்க நம்மளால முடிஞ்ச உதவி இதுதான் இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக குயிலுடைய இனம் பெருகும் அந் நீங்கள் வளர்த்தக்கூடிய மரங்களில் காக்கை வந்து கூடுக்கிட்டுச்சின்னா இன்னும் கோயிலுக்கு கொஞ்சம் நல்லது தான் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மரங்களை வளர்த்துவோம் அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட வரும் இனிமேல் அழிந்து வரும் உயிரினங்கள் எதனால் அழியுது அப்படின்றத தொடர்ச்சியை வீடியோக்களை பதிவிட போகிறேன் தயவு செஞ்சு பாருங்கள் நன்றி